ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு லித்தோன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வீடியோவில் வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் டெய்லியுமே வந்து கீரை வகைகளை எடுத்துக்க சொல்வாங்க. முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 3 நாள் இல்லை 4 நாள் எடுத்துக்கிட்டதுனால ப்ளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பொன்னாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரையை டெய்லி எடுத்துக்கிறதுனால ப்ளட் நல்லா உற்பத்தி ஆகும், உடலும் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும். புதினாவும் அரைக்கீரையும் எடுத்துக்கிறதுனால ப்ளட் வந்து உற்பத்தி ஆகும். மாதுளம்பழத்துலேயும் நல்ல இரும்பு சத்து இருக்கு. மாதுளம்பழத்தை ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு குடிச்சு வந்தால் நல்ல ப்ளட் உற்பத்தி ஆகும். அதில் வந்து 0.3 mg ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்பிள் டெய்லியும் சாப்பிட்டேன்னா டாக்டர்கிட்டே போக வேணான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைந்து இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்றதுனால அயன் சத்து இன்க்ரீஸ் ஆகும். நட்ஸ்லேயும் நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது. பாதாமை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதுனால ப்ளட் லெவல் வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். உருளைக்கிழங்கில் வந்து இரும்பு சத்தும் வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. 3.2 mg இரும்பு சத்து இருக்குது, அதனால் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ரத்த சோகைக்கு பீட்ரோட் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சாப்பிட்லான்னா, தோல்லாம் சீவிட்டு பீட்ரோட்டை கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டுருங்க முத நாள் நைட்டு. மறுநாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுனால ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பார்கோலிலையும் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. 100 கிராம் பார்கோலியில் வந்து 4 mg அயன் கண்டென்ட் இருக்குது, அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கோடைக்கால பழமான தர்பூசணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. 1 கப்பு தர்பூசணி ஜூஸில் 0.4 mg இரும்பு சத்து இருக்குது. டேட்ஸ்லேயும் நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது. 100 கிராம் டேட்ஸில் வந்து 0.3 mg அயன் கண்டென்ட் இருக்குது. நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே அடிக்கடி சாப்பிடுங்க, நல்ல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இயர்லி ஒன்ஸ் ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லித்தோன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.